Chubby Cheeks. Hi guys, ellarkum vanakkam. Welcome to our channel Chubby Cheeks Tamil. Innaiki nama inda superana flower vase da panna porom. Eppadi pannala nu paakkuradhukku munnadi nama channel subscribe pannama paathutu irukravanga marakama subscribe pannunga. Pakkathula irukra bell thatti vittrunga. All option ayum marakama click pannunga. Appo dhaan nama videos ella ungalukku tak 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 nu varum. Vaanga video ku la polam. So idhukku indha maadhiri attai kollaya so andha maadhiri or cardboard eduthukonga. நான் வந்து மெஷர்மெண்ட் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே 6 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் இது 9.5 சென்டிமீட்டர், இது 10 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் இது 11 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர், இது 8 சென்டிமீட்டர், த ஹோல் 26 சென்டிமீட்டர். ஸோ இந்த இதில் நான் எடுத்திருக்கேன். இந்த விகேசி ப்ரைட் செப்பல் வாங்கின பாக்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதே மாதிரி கரெக்டாக 4 சைஸில் வந்து இதே மாதிரி 4 பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து 2 பீஸை ஒன்றா வச்சு நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் இது நல்லா நேராக வச்சுட்டு நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் இந்த சைஸில் தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வந்து எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் 4 பீஸுமே கரெக்டான சைஸில், ஒரே மாதிரியான சைஸில் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். நீங்கள் பெருசு சின்னதுன்னு எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செலோடேப் போட்டு நேராக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒட்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கீழேருந்து மேலே வரைக்கும் ஒட்டியாச்சு. ஒரு பக்கம் மட்டும் ஒட்டினா போதும், டபுள் சைடு ஒட்ட வேண்டாம். ஸோ இதே மாதிரி அந்த பீஸையும் ஒட்டியாச்சு. ஸோ இப்போ 2 பீஸும் நமக்கு ரெடி ஆகிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா இந்த 2 பீஸையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பீஸில் செலோடேப் ஒட்டிட்டு இன்னொரு பீஸையும் அது கூட பக்கத்தில் வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ நமக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து 4 சைடுமே ஒட்ட போகிறோம். ஸோ இதை மாதிரி நேராக வச்சு வச்சு ஒட்டிக்கோங்க. ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாதி பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் அவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் நிறைய வீடியோஸ் போட முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து வச்சு போட்டுக்கோங்க. ஸோ நம்ம வந்து 3rd சைடும் வந்து ஒட்டி முடிக்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக அந்த டாப்பில் மட்டும் வச்சு பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஆப்போசிட் சைட்லேயே மறுபடியும் திருப்பிட்டு இதையும் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஸோ நமக்கு ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும், கஷ்டமே கிடையாது. ஸோ கொஞ்சம் டைமில் நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளவர் வாஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சிமெண்ட்டு கூட, ஒயிட் சிமெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ ஒயிட் சிமெண்ட்டு அது கூட கொஞ்சம் ஃபெவிகால், அது கூட கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இது ஃபுல்லாக மேலே அப்ளை பண்ணி காய வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக, ஏன்னா கிட்ஸ்லாம் வந்து செய்யணும் இல்லையா, ஸோ அதனால் சிமெண்ட்லாம் இல்லாமல் கொஞ்சம் சிம்பிளாக அந்த கார்ட்போர்டில் மட்டும் வச்சு பண்ணுறோம். இதுக்கு மேலே சிமெண்ட் போடலை. நீங்கள் அப்படி போட்டிங்க அப்படின்னா அது இன்னுமே பார்க்க அழகாக இருக்கும், நம்ம நிஜமாகவே கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம 4 பக்கமுமே வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஒட்டி முடிச்சாச்சு. ஸோ சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி 3 பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நம்ம கீழே இருக்கு இல்லையா, பாட்டமோட கொஞ்சம் பெருசாக இருந்தால் போதும், மெஷர்மெண்ட்லாம் தேவையில்லை. ஸோ இதை 3 தையுமே இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் வந்து மறுபடியும் இந்த செல்லோடைப் போட்டு நான் ஒட்டிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மினிமம் 2 to 3 மினிட்ஸாவது பாருங்கள். அப்புறம் நிறைய பேர் ஸ்பேம் கமெண்ட் பண்ணுறீங்க, என்னால் அதுக்கு ரிப்ளை கூட பண்ண முடியல. ஸோ ப்ளீஸ் நீங்கள் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம செல்லோடேப் போட்டாச்சு எல்லா பக்கமும். இப்போது இதை நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த பாட்டம் விட நீங்கள் கொஞ்சம் பெருசாக அதை கட் பண்ணாலே போதும். ஸோ இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஒட்டினதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் காய வைக்கணும், இல்லைன்னா வெளியே வந்துடும். ஸோ இப்போ நமக்கு நல்லாவே காஞ்சிட்டு சூப்பராக ஒட்டிடுச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து கம் அப்ளை பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ இதுக்கு கொஞ்சம் நிறைய கம் ஆகும், அதனால நீங்கள் வந்து ஃபெவிகால் கூட கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து அவ்வளோ கம் வந்து நமக்கு ஆகாது. ஸோ இந்த மாதிரி இது ஃபுல்லாமே நம்ம வந்து பேப்பர் ஒட்டிக்கலாம், ஏன்னா அப்போ தான் அந்த கேப்லாம் நமக்கு தெரியாமல் இருக்கும், ஒரு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி
ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. ஸோ நான் இப்போ ஃபுல்லாக ஒட்டிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக பேப்பர் ஒட்டியாச்சு, சூப்பராக ஆகிட்டு. ஸோ இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் சும்மா ட்ராயிங் வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து கலர் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எப்படி எப்படிலாம் கலர் கொடுக்கணும்னு தோணுதோ அப்படி கொடுத்துக்கோங்க. நான் ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் வந்து சிமெண்ட் கூட நீங்கள் வந்து போட்டு அதுக்கப்புறமா கலர் கொடுத்தீங்கன்னா இன்னுமே பார்க்குறதுக்கு ரொம்ப ஷைனிங்காக சூப்பராக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி கோடு போட்டு அதுக்கப்புறமா நான் அதில் கலர் கொடுத்துக்க போகிறேன். ஸோ நான் இதே மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே பண்ணி அதில் வந்து சிமெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ப்ராசஸ் வெயிட்டிங்கில் இருக்குது. முடித்ததுக்கப்புறமா நான் கண்டிப்பாக அதை அப்லோட் பண்ணுறேன். சென்டர் ஃபுல்லாக கொடுத்து முடித்தாச்சு. இதுக்கப்புறம் நான் டாப்பில் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஃபுல்லாக இந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் வந்து நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு கலரில் கொடுத்துக்கிறேன். இது என்னோடய ஐடியா. நீங்கள் உங்களுக்கு இன்னுமே சூப்பராக பெயிண்ட் பண்ண தெரியும், இன்னுமே உங்களுக்கு நிறையா க்ரியேட்டிவாக தெரியும் அப்படின்னா நீங்கள் சூப்பராக பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் கேளுங்க. ஸோ இந்த லாக்டவுன் பீரியடில் இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும், கொஞ்சம் மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக உங்ககிட்ட பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா காட்டுறேன். ஸோ இப்போ நான் ஒரு பக்கம் ஃபுல்லாக கொடுத்துட்டேன், இந்த மாதிரி கலர் கலராக கொடுத்துருக்கேன். இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு எனக்கே தெரியல. ஸோ இந்த மாதிரி இப்போ நான் ஃபுல்லாக கொடுத்துட்டு கீழே ஃபுல்லாக பிளாக் கலர் பெயிண்ட் கொடுத்துட்டேன். ஸோ உள்ளுக்கையும் பிளாக் கலரில் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், நம்மளுடைய ஃப்ளார் பாட் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பூ வச்சிடலாம். ஸோ இந்த பொக்கே வந்து நம்ம வாட்டர் பாட்டிலும் அதுக்கப்புறம் பேப்பரும் மட்டும் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் அதை பாருங்கள். ஸோ நான் இந்த பூவை தான் தூக்கி அதுக்கு மேலே வைக்க போகிறேன். ஸோ இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதையும் தூக்கி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம செஞ்ச ஃப்ளவர் வாஷ்கில் வச்சிடலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இதே மாதிரி வேற ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ணணும், வேற ஏதாச்சும் வீடியோ வேணும்னா நீங்க மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. ஸோ நம்ம எக்ஷெல்ல பூ செஞ்சோம் இல்லையா, ஸோ நான் அதையும் இதுக்கு மேல வச்சிருக்கேன். இதையும் நீங்க பார்க்கலன்னா நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்க மறக்காம பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.